ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் சீரீஸ் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ்னா என்ன, எப்படி ஒரு இபிஎஸ் வால்யூமை எப்படி ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இபிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சார், அதுக்கான ஹேண்ட்ஸ் ஆனும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் பேக்கப், சரிங்களா? அதாவது நம்மளோட இபிஎஸ் வால்யூமில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா டேட்டா, ஸோ அதோட ஒரு பேக்கப் தான் என்னது அப்படின்னா ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது, புரியுதுங்களா? ஸோ காப்பி ஆஃப் அவர் டேட்டா அதான் என்னது அப்படின்னா ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம், இது நம்ம இபிஎஸ் வால்யூமில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எதுக்காக இந்த காப்பி எடுக்கிறோம்? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வைப்போம். எதுக்காக, இன்கேஸ் என்னோட ஒரிஜினல்ஸ் ஏதாவது எனக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஜெராக்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணக்கூட நம்ம ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்னோட டேட்டா நான் ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த இபிஎஸ் வால்யூம் ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் கிரியேட் பண்ணுற இந்த ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ஸ்னாப்ஷாட் அப்படின்னா பேக்கப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஓகே. ஸோ இது எந்த மாதிரி இடத்துல வந்து இது வந்து எனக்கு யூஸ் ஆகும், நம்ம கிளவுடில் தானே போய் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஸோ இதில் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, ஈவன் நான் வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, எதுக்காக நம்ம கிளவுட் போகிறோம் அப்படிங்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் ரீஜியன்ஸ் ஜோன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, ஈவன் நான் ஸ்டோர் பண்ணியிருக்க ஒரு ரீஜியனில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி வருது, ஒரு புயல் வெள்ளம், ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வரும்போது அப்படிங்கிறப்போ எனக்கு அங்கே வந்து ப்ராப்ளம் வந்தது, என்னோடய டேட்டா வந்து எனக்கு மிஸ் ஆனால் கூட நான் என்ன பண்ணி வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ரீஜியன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதான் என்னது அப்படின்னா கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ அதே தான் இங்கே, எதுக்காக நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ் டு எனேபிள் டிசாஸ்டர் ரெக்கவரி, இல்லை டேட்டா மைக்ரேஷன் அக்ராஸ் ரீஜியன்ஸ் கிடையில, இல்லை நம்மளோட அக்கௌண்ட்ஸ் கிடையில டேட்டா மைக்ரேட் ஆகிறப்போ, இல்லை ஒரு பேக்கப் கம்ப்ளைண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு என்னது அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ் லைன் மாதிரி எனக்கு ஆக்ட் ஆகுங்க, சரிங்களா? இப்போ நான் என்னோட க்ரியேட் பண்ண என்னோடய இபிஎஸ் வால்யூம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் நான் அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், ஒரு நியூ வால்யூமை நான் க்ரியேட் பண்ணலாம், கரெக்டுங்களா? ஸோ இதான் என்னது அப்படின்னா யூஸ் எப்படின்னா ஒரு பேஸ் லைன் மாதிரி எனக்கு ஆக்ட் ஆகும் டு க்ரியேட் நியூ வால்யூம்ஸ் ஆர் டேட்டா பேக்கப், சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இபிஎஸ் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான், வி கேன் க்ரியேட் அண்ட் மேனேஜ் இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் த்ரூ ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் மூலமாக பண்ணலாம், இல்லை ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக பண்ணலாம், இல்லைன்னா ஏடபிள்யூஎஸ் எஸ்டிகேஸ் மூலமாகவும் நம்ம பண்ணலாம், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், வென் வி க்ரியேட் அண்ட் இபிஎஸ் வால்யூம் பேஸ்ட் ஆன் அ ஸ்னாப்ஷாட், த நியூ வால்யூம் பிகின்ஸ் அஸ் அன் எக்ஸாக்ட் ரிப்ளிகா ஆஃப் த ஒரிஜினல் வால்யூம் தட் வாஸ் யூஸ் டு க்ரியேட் த ஸ்னாப்ஷாட். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு வால்யூம் என்னோடய ஒரிஜினல் இபிஎஸ் வால்யூம் இருக்குது, அந்த ஒரிஜினல் இபிஎஸ் வால்யூம்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், என்னோடய இபிஎஸ் வால்யூம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்போது நான் அந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி நான் ஒரு நியூ வால்யூம் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நியூ வால்யூம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் ரிப்ளிகா ஆஃப் த ஒரிஜினல் வால்யூம், சரிங்களா? நான் கிரியேட் பண்ற நியூ வால்யூமோ நான் எனக்கு மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இபிஎஸ் வால்யூம் அதுவும் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் ரிப்ளிகாவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, நான் அந்த இபிஎஸ் வால்யூம்லேருந்து நான் ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன், ஸோ அதுலேருந்து அதாவது என்னோட இபிஎஸ் வால்யூம் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏலேருந்து எடுத்து தான் எனக்கு என்னது அப்படின்னா ஸ்னாப்ஷாட். அந்த ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நியூ வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கேன், நியூ வால்யூம் பிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவா இருக்கும், நான் க்ரியேட் பண்ண அந்த நியூ வால்யூம், ஸோ நியூ வால்யூம் பி இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வால்யூம் ஏ,
கரெக்டுங்களா? அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற இந்த ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் ஆக்சுவலாக எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா S3 போய் ஸ்டோர் ஆகும். S3 இஸ் நத்திங் பட் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். நம்ம S3 பற்றி என்னென்னு நான் சொல்லியிருக்கேன், நான் ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருக்கேன். டீட்டெயில்டாக இன்னும் நம்ம S3 ஸ்டார்ட் பண்ணலை, சரிங்களா? ஸோ S3 வந்து என்ன, ஒரு வாஸ்ட் டாபிக் தான், ஈஸி லைக் ஈஸி டூ மாதிரி நம்ம டீட்டெயில்டாக நம்ம அதை எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற இந்த EBS ஸ்னாப்ஷாட்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த S3 போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த S3 நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் பண்ணுறதெல்லாம் பக்கெட்ஸில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். S3 பக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த EBS ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் S3 போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இப்போ நான் அந்த S3 பக்கெட்ஸில் போயிட்டு அந்த EBS ஸ்னாப்ஷாட்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். கரெக்டுங்களா? நம்மளால் EBS ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து S3 தான் போய் ஸ்டோர் ஆகும். ஆனால் நம்ம S3 பக்கெட்டில் போய் EBS ஸ்னாப்ஷாட்டை பார்க்க முடியாது. ஏன்னா EBS ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை AWS. அந்த AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ AWS யூசஸ் த S3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஸ்டோர் EBS ஸ்னாப்ஷாட்ஸ், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண முடியாது, வி காண்ட் ஆக்சஸ் தம், சரிங்களா? ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா EBS APIs மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், டேரெக்டாக பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம், அக்ராஸ் ரீஜியன்ஸ்க்கு இடையில இல்லை ஜோன்ஸ்க்கு இடையில நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் பற்றி ஓரளவு ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் ஆக்சுவலாக S3 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட் டேக்ஸ் அ காப்பி ஆஃப் EBS வால்யூம் அண்ட் பிளேசஸ் இட் இன் அமேசான் S3. புரியுதுங்களா? அவ்வளோதான், ஒரு EBS வால்யூமோட காப்பியை எடுத்து அதை எங்கே போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா S3 போய் ஸ்டோர் பண்ணோம். நம்ம டேரெக்டாக அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, APIs மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் AWS தான் என்ன பண்ணுறாங்கன்னா S3 இன்ஃப்ராவை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ S3 பக்கெட்ஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த EBS ஸ்னாப்ஷாட்டை பார்க்க முடியாது. கிளியர்? ஓகே, ஸோ S3 பக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி தாங்க, சரிங்களா? நம்ம ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் நம்ம S3 பக்கெட்ஸில் போய் பார்க்கலாம், பட் எதை பார்க்க முடியாது அப்படின்னா இந்த EBS ஸ்னாப்ஷாட்டை மட்டும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் S3 பக்கெட்ஸில் எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேணாம். நம்ம அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு டயக்ராம் ஒன்று உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த டயக்ராம் ஒன்றுமே கிடையாது, பாருங்கள் EBS வால்யூம் இதான் என்னோட ஒரிஜினல் வால்யூம். கரெக்டுங்களா? ஸோ நான் அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன். எங்கே போய் ஸ்டோர் ஆகுது எனக்கு? அமேசான் S3. கரெக்டுங்களா? S3 போய் ஸ்டோர் ஆகுது. இப்போது நான் அந்த ஸ்னாப்ஷாட் மூலமாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக நான் என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு வால்யூம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். அதுதான் EBS வால்யூம். புரியுதுங்களா? அது ஓல்டு ஒன், இது ஸ்னாப்ஷாட், இது மூலமாக நான் ஒரு நியூ ஒன்னை நான் கிரியேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர்? ஓகே, ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். ஸோ எத்தனை ஸ்னாப்ஷாட் வேணாலும் எடுக்கலாம் இல்லைங்களா? அதாவது ஒரு EBS வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் இருக்குது, அதுலேருந்து நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஸ்னாப்ஷாட் எடுத்து அது மூலமாக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வால்யூமாக நான் கிரியேட் பண்ணுறேன். நம்ம என்ன நினைக்கலாம், அந்த வால்யூம் மாதிரி இந்த வால்யூமும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த வால்யூமுக்கு நான் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம், நிறைய ஸ்னாப்ஷாட்ஸ் நான் எடுத்துகிட்டே போகலாம். கரெக்டுங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர், இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா ஸ்னாப்ஷாட், இந்த இன்ஷியல் ஸ்னாப்ஷாட் மட்டும்தான் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா க்ளோனாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ க்ளோன்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும், காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி எக்ஸாக்ட். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா ஸ்னாப்ஷாட், அது மட்டும்தான் எனக்கு என்னது அப்படின்னா ஒரு ஃபுல் காப்பியாக இருக்கும். எனக்கு அந்த EBS ஒரிஜினல் வால்யூமோட ஃபுல் காப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கிற நீங்கள் சப்சீக்வன்ஸ் ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்டல் பேக்கப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரிமெண்டல் பேக்கப்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒன்றும் கிடையாதுங்க. த இன்ஷியல் ஸ்னாப்ஷாட் இஸ் அ ஃபுல் காப்பி ஆஃப் த EBS வால்யூம், சரிங்களா? அதுக்கப்புறம் வர அந்த ஆன்கோயிங் ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்டல் பிளாக் லெவல் சேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் டயக்ராமேட்டிக் கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ இன்க்ரிமெண்டல் பேக்கப்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு EBS வால்யூம்லேருந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து இன்னொரு வால்யூம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த EBS வால்யூமில் என்ன டேட்டா எனக்கு இருக்கோ எக்ஸாக்டாக எனக்கு அதான் இப்போ நான் கிரியேட் பண்ண வால்யூம்லேயும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இருக்க வால்யூமில் நான் என்ன பண்ண முடியும், புதுசாக நான் ஆட் பண்ணலாம் ஸ்டோரேஜை, இல்லை நான் என்ன பண்ணலாம், அதை நான் டெலிட் பண்ணலாம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதை ஸ்னாப்ஷாட் எடுப்பேன். அப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு அங்கே மாறுமே தவிர ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா கன்ஸ்டன்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா எனக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது.
அதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்னாப்ஷாட் மட்டும்தான் ஃபுல் காப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கிற அந்த சப்சீக்வன் அந்த ஆன்கோயிங் ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் தட் ஒன்லி த யூனிக் பிளாக் ஆஃப் தி இபிஎஸ் வால்யூம், யூனிக் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஆஃப்டர் அவர் மோஸ்ட் ரீசன்ட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்னாப்ஷாட் ஃபுல் காப்பி, அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் தான் எனக்கு சேவ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி தான் எனக்கு இருக்கே டூப்ளிகேட், அதை திருப்பி திருப்பி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் டயக்ராமெட்டிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். புரியுதுங்களா? ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு டைம் சேவ் ஆகும். எனக்கு திரும்ப திரும்ப டூப்ளிகேட் ஒன்று எடுக்கிறது மூலமாக டைம் எனக்கு அன்வான்டாக எனக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா. சரிங்களா? அதனால் என்னென்னா, திஸ் மினிமைசஸ் தி டைம் ரெக்வயர்ட் டு கிரியேட் தி ஸ்னாப்ஷாட். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் எனக்கு என்னாகும் எனக்கு அப்படின்னா சேவ் ஆகும் பை நாட் டூப்ளிகேட்டிங் டேட்டா. புரியுதுங்களா? ஸோ நான் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்னாப்ஷாட் மட்டும்தான் எனக்கு இபிஎஸ் வால்யூமோட ஃபுல் காப்பியாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் எடுக்கிற ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எனக்கு என்னது அப்படின்னா, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் எனக்கு மாடிஃபை ஆகிட்டே இருக்குமே தவிர, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எனக்கு அப்படியே ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்னாப்ஷாட் நீங்கள் எடுத்தாலுமே என்னது, எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு அப்படியே எனக்கு கீப் அப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஈச் ஸ்னாப்ஷாட் கண்டெயின்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன். சரிங்களா? தட் இஸ் நீடட் டு ரீஸ்டோர் யுவர் டேட்டா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ டயக்ராமில் டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படின்னு ரெண்டு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வால்யூம் 1 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, 10 GB டேட்டா இருக்குது. 10 GB, கரெக்டுங்களா? நம்மளோட இபிஎஸ் வால்யூமில் எனக்கு 10 GB இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வால்யூம் 1 நான் என்ன பண்ணுறேன், ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் எனக்கு என்னது அப்படின்னா ஸ்னாப் ஏ. புரியுதுங்களா? ஸோ இப்போது அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்தது எனக்கு என்னவாக இருக்கும், எக்ஸாக்டாக எனக்கு அந்த வால்யூமோட தான் இருக்கும் எனக்கு. ஸோ அங்கே 10 GBனா இங்கே எனக்கு என்னவாக தான் இருக்க போது, எனக்கு 10 GBாக தான் இருக்க போது என்னோடய ஸ்னாப்ஷாட்டில். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் எடுத்தேன் பார்த்தீங்களா, இப்போ என்னோடய வால்யூம் ஒன்று எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்த ஸ்னாப்ஷாட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், புதுசாக நான் ஒரு வால்யூமை க்ரியேட் பண்ணுறேன். வால்யூம் 2 நான் க்ரியேட் பண்ணுறேன் அந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து. இப்போது அந்த வால்யூம் 2 எனக்கு என்னவாக இருக்கும், எக்ஸாக்டாக எனக்கு ஸ்னாப்ஷாட்டில் என்ன இருக்கோ அதான் இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த வால்யூம் 2லேயும் எனக்கு என்ன தான் இருக்கும், எனக்கு அந்த வால்யூம் 1 இருக்கக்கூடிய 10 GB தான் இருக்கும். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா ஒரு நியூ வால்யூம், அதில் நான் என்ன பண்ணலாம், ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 4 GB வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்னது, ஆல்ரெடி இருந்தது 10, இப்போ நான் க்ரியேட் பண்ணது 4. அப்போ 10 + 4, 14 GB எனக்கு இப்போ இந்த வால்யூம் 2 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த 10ங்கிறது அங்கே வால்யூம் 1லேருந்து வர்றது. இப்போ நான் 4 மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போது இந்த வால்யூம் 2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். அப்போது எனக்கு என்ன ஆகுங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்னாகும் அப்படின்னா, அந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது எனக்கு என்னாகும் அப்படின்னா, ஒன்லி அந்த 4 GB நீ எக்ஸ்ட்ராவை நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா யூனிக்காக, அந்த 4 GB ஆஃப் டேட்டா மட்டும்தான் எனக்கு ஆட் ஆகும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கும் அந்த ஸ்னாப்ஷாட் பியில், எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்னாப்ஷாட் ஏல உள்ள அந்த 10 GB எனக்கு அப்படியே எனக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன யூனிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, 4 GB ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லை 4 GB டெலிட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஸ்னாப்ஷாட் பியில் உடனே அந்த 10 GB இருக்காதான்னு கிடையாதுங்க. இப்போ ஸ்னாப்ஷாட் பிலே எனக்கு என்ன இருக்கும், 10 GB எனக்கு டிஃபால்ட்டாகவே எனக்கு வரும். நீங்கள் ஆனால் என்ன என்ன எனக்கு சேவ் ஆகும் அப்படின்னா, ஒன்லி அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த 4 GB, அது மட்டும்தான் எனக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விச் இஸ் ஆல்ரெடி எனக்கு இன்னும் இருக்குது, எனக்கு 10 GB எனக்கு ஸ்னாப்ஷாட் 7 இருக்குது, அதான் திரும்பி நான் காப்பி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, அப்போ இந்த இடத்துல ஸ்னாப் பி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இன்க்ரிமெண்டல் பேக்கப் ஆஃப் ஸ்னாப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னாப் ஏலேருந்து வந்த ஒரு இன்க்ரிமெண்டல் பேக், ஸ்னாப் ஏல இருக்கிறது அப்படியே இருக்கும், அது இல்லாமல் என்ன எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் ஸ்னாப் பியில் வந்து ஆட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதே இப்போ நம்ம வந்து என்னென்னா, ஒரு 3 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோன்னா 2 ஸ்டேட் வச்சுருந்தோம், இப்போ நம்ம 3 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டேட் 1 பார்த்தீங்கன்னா சேம் 10 GB ஆஃப் டேட்டா தான் இருக்குது. ஸோ நான் அந்த 10 GBலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஸ்னாப்ஷாட் 7 எனக்கு என்ன இருக்க போது, அந்த 10 GB தான் அப்படியே இருக்கும். இப்போது அடுத்த ஸ்டேட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 4 GB நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அப்போது ஸ்னாப்ஷாட் பியில் இப்போ எனக்கு என்னவாக இருக்கும், 14 GB எனக்கு ஆட் ஆகும். அப்போது அந்த 10 GB வந்து ஸ்னாப்ஷாட் ஏல ஆல்ரெடி இருக்கிறது. சரிங்களா? அப்போது 10 GB இஸ் ரெஃபர்ட் பை என்னது, ஸ்னாப் ஏவோட ரெஃபரன்ஸாக எனக்கு இங்கே வரும். அந்த எக்ஸ்ட்ராவை நான் ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா 4 GB, அது மட்டும்தான் எனக்கு இங்கே ஸ்னாப்ஷாட் பியில் எனக்கு ஆட் ஆகும்.
கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்டேட் நம்ம கன்சிடர் பண்ணலாம் பாருங்களேன். இப்போது இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 2 GB நான் ஆட் பண்ணுறேன். எதுலனா ஸ்டேட் 3 நான் ஆட் பண்ணுறேன். அப்போது என்னாகுங்க, ஆல்ரெடி எனக்கு இருக்கிறது 14 இருக்குது. ஸோ நான் அதில் ஒரு 2 நான் ஆட் பண்ணுறேன். இப்போ டோட்டலாக எனக்கு அப்படின்னா 16. அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த 10 GBங்கிறது ரெஃபரன்ஸ்டு பை ஸ்னாப்ஷாட் ஏ, அடுத்து உள்ள 4 GBங்கிறது ரெஃபரன்ஸ்டு பை ஸ்னாப்ஷாட் பி. இந்த இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா 2 GB, அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா ஸ்னாப்ஷாட் சீல எனக்கு ஆட் ஆகும். கிளியர்? இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஸ்னாப்ஷாட் அதான் என்னது அப்படின்னா, இப்போது ஸ்னாப் சிங்கிறது என்னென்னா ஒரு இன்க்ரீமெண்டல் ஸ்னாப்ஷாட் ஆஃப் என்ன அப்படின்னா ஸ்னாப் பி அண்ட் ஏ, கரெக்டுங்களா? ஸோ இதை தான் வந்து இன்க்ரீமெண்டல் பேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட்டை க்ரியேட் பண்ணுறப்ப எப்படி வந்து எது யூனிக் பிளாக்கோ அது மட்டும் ஆட் ஆகுமோ, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்லேருந்து நீங்கள் டிலீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் என்னவா யூனிக்காக ஆட் பண்ணீங்களோ அது மட்டும் தான் எனக்கு டிலீட் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக எனக்கு என்ன வந்ததோ அது எனக்கு டிலீட் ஆகாது. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, வென் வி டிலீட் ஆன ஸ்னாப் ஷாட் ஒன்லி த டேட்டா யூனிக் டு தட் ஸ்னாப்ஷாட் இஸ் ரிமூவ்டு, கரெக்டுங்களா? என்ன யூனிக் பிளாக்காக இருந்ததோ அது மட்டும்தான் எனக்கு ரிமூவ் ஆகுமே தவிர அதுலேருந்து ஃபாலோ பண்ண ரெஃபரன்ஸ்டு போய் வந்தது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் எனக்கு என்னவா இருக்கும், அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து என்னென்னா ஒரு இன்க்ரிமெண்டல் பேக்கப், கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த ஸ்னாப்ஷாட்டோட சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டேட்டா ஸ்டோரேஜ், நீங்கள் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கெலாம் அவங்க சார்ஜ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்னாப்ஷாட்டோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். அது எப்படின்னா கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ கிளவுட் வாட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இபிஎஸ் வால்யூம்னா நம்ம என்கிரிப்ஷனும் நம்ம இன்னும் ஆரம்பிக்கலைங்க, கரெக்டுங்களா? இப்போ தான் நான் வந்து AWS இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது ஒரு வால்யூம் நம்மளோட இபிஎஸ் வால்யூம் வந்து எனக்கு வந்து என்கிரிப்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ஷாட் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ AWS சர்டிஃபிகேஷன் படிக்கிறவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெவாப்ஸாக இருக்கட்டும், இல்லை AWS கிளவுட் பார்ட்டிஷனர் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் லைனில் அதாவது ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் போட், ஸோ இதெல்லாம் நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாவா ஸ்ப்ரிங் போட் எஸ்கியூஎல் இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நான் நிறைய இங்கிலீஷ்க்கு வந்து நிறையா போட்டிருப்பேன், அதாவது என்னென்னா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ். ஸோ அதெல்லாம் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி இந்த ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.